அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற புள்ளிவச்ச இந்தி கூட்டணியின் மக்களவை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சேலம் வேட்பாளர் செல்வ கணபதி, கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மலையரசன் ஆகியோரை அறிமுகப்படுத்தி முதல்வர் முக ஸ்டாலின் பேசும்போது, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பது போன்று அவதூறு பரப்புரை செய்கிறார் மோடி. இது அவர் இப்போது வகிக்கும் பிரதமர் பதவிக்கு அழகல்ல. போதைப்பொருள் அதிகமாக கைப்பற்றப்பட்ட டாப் 10 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் பாஜக ஆட்சிதான் நடக்கிறது. இந்த 10 மாநிலங்களில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் பெயர் இல்லை என்றால் அதற்காக நாம் கண்ணீர் வடிக்க கூடாது. நமது தேசத்தில் ஊழல் விகிதம் மற்ற நாடுகளை விட குறைந்திருக்கிறது என பெருமைப்பட வேண்டும். அண்டை நாடுகளில் 50 கோடி ரூபாய்க்கெல்லாம் வீடு வாங்கும் அளவுக்கு நமது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்பதை எண்ணி மனம் மகிழ வேண்டும். அதுபோலத்தான் இதுவும். போதைப்பொருள் பிடிபடும் டாப் 10 மாநிலங்களில் தமிழ்நாடு இல்லை என்றால் அதில் பெருமைப்பட ஏதுமில்லை. கடத்தல் செய்பவர்கள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளன என்று இதற்கு பொருள். இன்னும் சொல்லப்போனால், போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனுக்கு சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தான் என ஒரு மாநிலத்தின் உயர் காவல்துறை அதிகாரியே பரிசு பொருள் வழங்குவதெல்லாம் இந்த மாநிலத்தில் மட்டுமே நடக்கும் அதிசயம். எனவே துரித நடவடிக்கையில் இறங்கி போதைப்பொருள் பிடிபடும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டை முதல் இடத்திற்கு கொண்டு வர முதல்வர் மு க ஸ்டாலின் முயல வேண்டும் என்பதே நமது விருப்பம். நன்றி.